ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோசஸ் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு என் பேர் கேத்ரின் எங்கள் சேனலில் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி நம்ம வீட்டில் இருக்கிற எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் நம்ம வந்து இந்த ரெசிபியை செய்ய போறோம் ஸோ இது வந்து நான் பர்சனலாக நான் ட்ரை பண்ணேன் ஸோ எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ தான் நான் வந்து சரி உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபியை ஸோ இது வந்து யார் யாரெல்லாம் வந்து வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இல்லைனா வந்து ஹெல்த்தியான பிரே பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை இன்னும் நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ அதுவுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் நான் ஒரு பேன் எடுத்து நான் அதை ஹீட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன் பெருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு போல் வந்து க்ளோவ் ஆட் பண்ணுறேன் அதாவது லவங்கம் அதுக்கப்புறம் வந்து சினமெண்ட் ஸ்டிக்ஸ் அதாவது பட்டை வந்து ஆட் பண்ணுறேன் ரெண்டு துண்டு ஸோ இது நல்லாவே வந்து கொஞ்சம் பொரியணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலு போல் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் சின்ன ரெண்டாக கட் பண்ணி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு சைடில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ரெண்டு முட்டையை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ முட்டையோட பெனிஃபிட்ஸ் நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் ப்ரெஷ் அப் பண்ணுறேன் முட்டையில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை அதில் நிறைய வந்து ஹை குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லை அது வந்து நம்மளோட குட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து வைட்டமின் டி இருக்குது அது நம்ம நேச்சுரலாக சன்லைட்லேருந்து கிடைக்கிது அது வந்து முட்டையிலேருந்தும் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து முட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம முட்டை வந்து சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபில்லான மாதிரி இருக்கும் இதில் வந்து பீட்டைன் அண்டு கோலின் இருக்கிறதுனால நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை கண் பார்வைக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது ஒமேகா த்ரீ எஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட நார்மலான மென்டல் ஹெல்த்துக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி ஏஜிங்க்கும் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்கு ஸோ நம்ம டயட்டில் வந்து எக் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸோ இது நம்ம முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து லைட்டாக வந்து அதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் போட்ட உடனே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அது வேகாமல் இருக்கும் ஸோ டூ மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நான் அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நான் அயன் பேன் யூஸ் பண்ணுறதுனால நான் இது வந்து ஃப்ளேமை வந்து கொஞ்சம் லோவில் வச்சுக்கிறேன் ஏன்னா சீக்கிரமாக வந்து கறிக்கிணுன்றதுக்காக ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பை ஆட் பண்ணுறேன் ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து கல கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் அவல் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து இங்கிலீஷில் போகான்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நான் ஒரு கப்பு வந்து நல்லா வந்து வாட்டரில் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஸோ அதுதான் இது நான் ப்ரவுன் கலரில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ப்ரௌன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒயிட் அவல் கூட எடுத்துருக்கலாம் இப்போ நம்ம அவலில் வந்து என்னென்ன சத்துலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குயிக்காக பார்த்துக்கலாம் அவல் வந்து ஒரு கார்போஹைட்ரேட் ரிச் வந்து நிறைய இருக்குது ஸோ நம்ம நார்மலாக வந்து ரைஸில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்குமோ அது அது அந்த அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் இதில் வந்து அயன் சத்து நிறைய இருக்குது ஃபைபர் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது இதில் க்ளூட்டன் கிடையாது அதுக்கப்புறம் இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் இது வந்து ரொம்பவே நல்லது இது நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வைட்டமின் பி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சோர்வாக இருக்கும்போது இந்த வைட்டமின் பி வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட பிரெயினுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ஒரு நேச்சுரல் பூஸ்டராக வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்கள் நீங்கள் வைட்டமின் பி வந்து எடுக்கணுன்னா இது எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு கப்பு நம்ம எடுத்தோம் அதில் வந்து சோக் பண்ண போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வரும் ஸோ குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்து ஊற வைக்கும்போது இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் போல் இது வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ டூ மினிட்ஸ் கழித்து இது நல்லா குக் ஆகிடுச்சு இது வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை இதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்தமல்லி வந்து நான் கட் பண்ணி இதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஒரு சர்விங் போல வந்து மாற்றிக்கலாம் நம்ம ரெசிபி இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு உங்க அந்த பிக்ஸை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க சோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ரோசஸ் பாய்